தமிழொழி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொழியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். இன்றைய தினம் வளைந்து காடாமல் ஆக்கப்பட்ட ஊடகவியலாளர் பிரகித் எக்னலிய கூட கடத்தப்பட்டு 5000 நாட்கள் நிறைவடைய உள்ளது. இந்நிலையில் 5000 நாட்கள் பூர்த்தியினை முன்னிட்டு சில இடங்களில் கவனஈர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது. ஊடகவியலாளர்கள் என்ற அடிப்படையில் இன்றைய தினம் பகல் 12 மணியளவில் காந்தி பூங்கா முன்பாக உள்ள உயிர்நீத்த ஊடகவியலாளர் நினைவு தூபிக்கு அனைவரையும் சமூகம் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கொழும்பு உயர்நீதிமன்ற மூன்றலில் எதிர்வரும் 9 தேதி மாபெரும் கண்டன போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு நீதிபதி டி சரவணராஜாவிற்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக வடக்கு கிழக்கு சட்டத்தரணிகள் சங்கங்களைச் சார்ந்த சட்டத்தரணிகள் மற்றும் தென்பகுதி சட்டத்தரணிகளையும் அழைத்து கண்டன போராட்டத்தை நடாத்த உள்ளனர். வடக்கு கிழக்கின் 8 மாவட்டங்களையும் சேர்ந்த பெருமளவிலான சடத்தரணிகளும் தென்பகுதியைச் சேர்ந்த சடத்தரணிகளும் இப்போராட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டுக்கான காப்புத்த உயர்தர பரீட்சைக்கான புதிய திகதிகள் இன்னும் சில தினங்களில் அறிவிக்கப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்தன் நேற்று அறிவித்துள்ளார். பரீட்சைகள் நடைபெறவிருக்கும் திகதியினை பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் எதிர்வரும் சில தினங்களில் அறிவிப்பார் என கல்வி அமைச்சர் நாடாளுமன்றத்தை தெரிவித்துள்ளார். சென்ற மாதம் இந்த ஆண்டுக்கான காப்புத்த உயர்தர பரீட்சைகளின் திட்டமிடப்பட்ட திகதியினை ஒத்திவைக்க உள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்தன் அறிவித்திருந்தார். இலங்கையில் இடம்பெற்ற தமிழ் மக்கள் மீதான பெரும் உதிரப்பலி குறித்தும் இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் குறித்தும் கொழும்பு அதிகார மையத்தின் அடிமடியில் இருக்கும் கணம் அவ்வாறான நாசகாரங்களை மையப்படுத்தி வினாக்களை தொடுக்கும் ஊடகர்கள் மீது சீற்றமான பார்வைகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் ஸ்ரீலங்காவின் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவும் அவ்வாறான சீற்றத்தை வெளிப்படுத்திய பட்டியலில் இணைந்திருக்கின்றார். செவ்வியின் பல இடங்களில் ஊடகரை சீற்றப்படுத்தி அவரை திசை திருப்ப ரணில் விக்ரமசிங்க முயன்றுள்ளார். ஆயினும் ரணிலின் தந்திரோபாயத்தை புரிந்து கொண்ட ஊடகரும் விடாமல் வினாக்களை தொடுக்க ஒரு கட்டத்தில் ரணில் கடுமையாக சூடானார். உயிர் அச்சுறுத்தல் காரணமாக பிரான்சில் தஞ்சமடைந்த ஓனெல் செனையா பெர்னாண்டோ என்ற இலங்கை மாணவியை அங்கிருந்து வெளியேறுமாறு அறிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் மாணவி ஓனெல் செனையா பெர்னாண்டோ கூறுகையில் இலங்கையில் தாம் எதிர்கொண்ட அச்சுறுத்தலை அடுத்து கடந்த 2019 ஆண்டு பிரான்சிற்கு சென்றதாக குறிப்பிட்டுள்ளார். வழக்கமான கல்வித் திட்டத்திற்கு மாறுவதற்கு முன்பாக பிரெஞ்சு மொழி பேசாத மாணவர்களின் வகுப்பில் இணைந்து மொழி கற்களை மேற்கொண்டதாக அவர் கூறியுள்ளார். தான் ஏறக்குரிய 4 ஆண்டுகள் போர்டெக்ஸ் நகரில் வசித்ததுடன் கல்வியிலும் சிறப்பாக செயற்பட்ட ஓனல் செனையா பெர்னாண்டோவிற்கு கல்வியை தொடரும் வகையில் நிரந்தர குடியுரிமை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் சமூகத்துடன் நெருக்கமான உறவுகளை பேணாமை மற்றும் ஒருங்கிணையாமை போன்ற காரணங்களை முன்வைத்து மாகாணத்தை விட்டு வெளியேறுமாறு பிரான்ஸ் ஜிரேண்டோ நிர்வாகம் அறிவித்துள்ளது. சீன புவி இயற்பியல் அறிவியல் ஆய்வு கப்பலான சியான் 6 உடன் இணைந்து மேற்கொள்ளப்படவிருந்த ஆய்வுத் திட்டத்திலிருந்து விலக முடிவு செய்துள்ளதாக ருகுணு பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. சீன கப்பலின் வருகை குறித்து அண்டை நாடான இந்தியாவை அதிருப்தி அடைந்துள்ள நிலையிலேயே இந்த முடிவை ருகுணு பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. இதற்கமைய சியான் 6 அக்டோபர் மாதம் 25 தேதி இலங்கையில் நங்கூரமிடுவதாக இலங்கை கடற்படையினர் முன்னர் உறுதிப்படுத்தியிருந்த போதிலும் நேற்று மாலை வரை இலங்கை அதிகாரிகளால் ராஜதந்திர மட்டத்தில் அனுமதி வழங்கப்படவில்லை என சீன புவி இயற்பியல் அறிவியல் ஆய்வு கப்பல் சியானாறு நேற்று மாலை கம்பாந்தோட்டை துறைமுகத்தில் இருந்து சுமார் 474 கடல் மைல் தொலைவில் நிலைநிறுத்தப்பட்டது. ஹோமாகம்ப பிரதேசத்தில் பத்திரிகை விளம்பரம் மூலம் மணமகள் தேவை என வெளியிட்டு பெண்களிடம் காதல் உறவுகளை பேணி அவர்களை ஏமாற்றும் நடன கலைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் திருமணம் செய்து கொள்வதாக கூறி அவர்களின் தங்க ஆபரணங்கள் பணம் மற்றும் சொத்துக்களை மிக நுணுக்கமாக கொள்ளையடித்து தலைமறைவாக இருந்த நிலையில் கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கிளிநொச்சி ஸ்கந்தபுரம் கரும்பு தோட்ட காணி விவசாய நடவடிக்கைகளுக்காக பகிர்ந்தளிக்கப்பட்ட விவிடயத்தில் பெரும் அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர்.
விவசாய காணியிட்டு ஏழை மக்களுக்கு காணி பகிர்ந்தளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்ட போது அவ்வாறு பகிர்ந்தளிக்கப்படவில்லை எனவும் பாதிக்கப்பட்ட மக்கள் கூறியுள்ளனர். இலங்கைக்கு செப்டம்பரில் 100,000 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்ட தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இலங்கை 111,938 சுற்றுலா பயணிகள் வருகையோடு செப்டம்பர் மாதத்திற்கு நிர்ணயிக்கப்பட்ட இலக்கில் 93% மட்டுமே அடைந்துள்ளது. நாட்டிற்கு செப்டம்பர் மாதத்தில் குறைந்தது 12,201 சர்வதேச சுற்றுலா பயணிகளை வரவழைப்பதை இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை இலக்காக கொண்டிருந்தது. இந்நிலையில் செப்டம்பர் மாதத்தில் முக்கிய குறிப்பிடத்தக்க மைக்கேலான 1,000,000 சுற்றுலா பயணிகளின் வருகை கடந்துள்ளது. எமது பிரச்சினைக்கு சில தினங்களுக்கு தீர்வு வழங்காவிட்டால் வீதி மறைப்பு போராட்டம் செய்வோம், அத்துடன் சாகும் வரையில் உண்ணாவிரத போராட்டம் நடாத்துவோம் என மட்டக்களப்பு கால்நடை பண்ணையாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அத்துடன் நாங்கள் வீதிகளில் போராடுவது சில அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கேள்விக்குறியாகவே இருக்கின்றது என குற்றம் சாட்டியுள்ளனர். கொரோனாகள் வெள்ளவ மரளுவாவ பிரதேசத்தில் கணவன் திறந்த மனைவியை கூறிய ஆயுதத்தால் குத்தி கொலை செய்துள்ளார். இக்கொலை நேற்று காலை இடம்பெற்றுள்ளதாக வெள்ளவ போலீசார் தெரிவித்தனர். கொலை செய்யப்பட்ட பெண் குருநாகல் மரளுவாவ பிரதேசத்தில் வசிக்கும் 35 வயதுடைய இரு பிள்ளைகளின் தாய் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த குற்றத்தை செய்த சந்தேக நபர் 2 நாட்களுக்கு முன்னர் வெளிநாட்டிலிருந்து நாடு திரும்பியதாகவும் குறித்த பெண் தனது 2 குழந்தைகளுடன் வீட்டில் இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக கணவன் மனைவியை கத்தியால் குத்தியுள்ளார். இந்த நிலையில் குருநாகல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மனைவி சிகிச்சை பலன் உயிரிழந்துள்ளார். நாடாளுமன்றத்தில் சுமந்திரன் பேசியதை போன்று சாதாரண பிரஜையொருவர் பேசியிருந்தால் அவருக்கு கடவுளிய சிறை தண்டனை விடுக்கப்பட்டிருக்கும் என நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சே எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் விசேட கூட்டை முன்வைத்து உரையாற்றிய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதியின் பதவி விலகல் விவகாரம் தொடர்பில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. நாட்டின் நீதிமன்ற கட்டமைப்பின் சுயாதீன தன்மை கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார். முல்லைத்தீவில் இடம்பெற்ற சட்டத்தரணிகளின் போராட்டத்தில் போலீசார் மற்றும் புலனாய்வாளர்கள் போராட்டக்காரர்களை அச்சுறுத்தும் விதமாக நடந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி டி சரவணராஜாவிற்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக வடக்கு மாகாண சட்டத்தரணிகளால் மாபெரும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. லெட்ரோ கேஸ் நிறுவனம் மீண்டும் எரிவாயு விலையை திருத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி புதிய விலைகள் அடுத்த 2 நாட்களுக்குள் அறிவிக்கப்படும் என லெட்ரோ நிறுவனத்தின் தலைவர் முதித பீரிஸ் தெரிவித்துள்ளார். அதேவேளை கடந்த மாதம் 4ஆம் தேதி லெட்ரோ நிறுவனம் எரிவாயு விலையை உயர்த்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா புதுக்குளம் பிரதேசத்தில் ஏற்பட்ட விபத்து ஒன்றில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிறுவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்தானது நேற்று மதியம் இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்து பாடசாலையிலிருந்து ஒருவர் தனது 7 வயது மகள் மற்றும் 9 வயதுடைய சிறுவனையும் மோட்டார் சைக்கிளில் ஏற்றி கொண்டு சென்ற போது ஏற்பட்டுள்ளது. படுகாயமடைந்த சிறுவர்களை வவுனியா பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் கனிஷ்ட வித்தியாலயத்தில் கல்வி பயிலும் 9 வயதுடைய வி டினோஜன் என்ற சிறுவனே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். ஸ்ரீலங்காவின் பேரினவாத சிங்கள தலைவர்கள் மத்தியில் மிதவாத தலைவராகவும் ஈழ தமிழர்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு கொண்டவராகவும் கடந்த காலங்களில் அறியப்பட்ட ரணில் விக்ரமசிங்கவின் உண்மை முகம் படிப்படியாக வெளிவர ஆரம்பித்துள்ளது. இன பிரச்சினைக்கான தீர்வை மாத்திரமல்லாமல் இறுதிக்கட்ட போரின் போது இழைக்கப்பட்ட மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் மற்றும் யுத்த குற்றங்களுக்கு நீதியான விசாரணையையும் உறுதி செய்வாரென இதுவரை காலமும் தமிழ் மக்கள் நம்பியிருந்த நிலையில் அதனை பொய்யாக்கும் வகையில் ஜெர்மனிய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் தனது சிங்கள பேரினவாத முகத்தை ரணில் விக்ரமசிங்க வழிகாட்டியுள்ளார். எதிரன் தமிழொழியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.